வெல்கம் டு செரி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா வெங்காய பொரியல் செய்ய போறோம். வெங்காயத்துல பொரியலா அப்படி நினைக்காதீங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், ஒரு நாலு சின்ன வெங்காயம் வட்டமா அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சிருக்கேன், கால் கிலோ பெரிய வெங்காயம். வெங்காயத்தை வந்து நல்லா நீர் நீளமா அரிஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம வந்து இதை அரிஞ்சிட்டு இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்கள் வெங்காயம் வந்து இது மாதிரி பொடி பொடியாக எவ்வளோ நைஸாக உங்களுக்கு வெட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம பொரிக்கலாம், தாளிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, இதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வாங்கிக்கப்புறம் பெரிய வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு பொரிக்கணும். பண்ணு கொஞ்சமாக வதங்கிட்டு இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து இப்படியே போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாய் ரெண்டு போட்டுக்கோம், அதனால ஒரு மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுக்கணும். நல்லா மூடி வச்சிருந்தோமா, இப்போ மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. திரும்பவும் கிளறி விட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். காய் தான், காய்கறி தான் நம்ம பொரியல் வச்சு சாப்பிடுவோம். வெங்காயம் வந்து தாளி தான் போடுவோம். ஆனால் வெங்காயத்தையும் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்க, பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாருங்க, சூப்பரான வெங்காய பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.